காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மொசுல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு என்னடா இது மொசுல் அப்படின்றது தான் ஒரு டவுட்டாகவே இருக்கும். மொசுல்லாம் வேறு எதுவும் இல்லைங்க, முயல் தான் மொசுல்னு சொல்லுவாங்க. முயல் கறி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு, சும்மா எல்லாருக்கும் ஒரு தெரியணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ போடுறேன். சரி, அது எப்படிலாம் செய்யலான்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த மெத்தடை வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னா, நார்மலாக சிக்கன் குழம்பு அந்த மாதிரி செய்ய போகிறது அந்த மெத்தட் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான பொருள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். அது மட்டும் லைன் பை லைன் தான் சொல்கிறோம், பாருங்கள் கேட்டுங்க. காஞ்சி மிளகாய் தனியாகவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு. அதுக்கப்புறம் கறி மசாலா, அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் அதாச்சும் மிளகுத்தூள், ஓகேவா? அது வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம நார்மலாக போகிற மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் அந்த மோசல் கறி அதாச்சும் மொயல் கறி. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படிலாம் செய்யலாம்னு சொல்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எல்லாம் எப்படி நார்மலாக செய்வோம் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுங்க, முக்கியமாக மஞ்சள் தூள் போட்டுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கறி குழம்பு செய்யறதுனாவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தோன்னா கறியை போட்டுக்கலாம். கறியை போட்டுட்டோடனே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா, ஏன்னா அந்த மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வேறு இல்லாமல் கறி வந்து பார்த்தீங்கன்னா கலர் திரும்பும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தளவுக்கு கலர் திரும்பணும், அது வரைக்கும் நம்மளா நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் எடுத்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா லைட்டாக தூவி விட்டுப்போம். ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம், இப்போ வந்து மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன், ஆனால் நிறையா போட போகிறோம் அதனால 1.5 டீஸ்பூனே போதும். மிளகாத்தூள் போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊறணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக நல்லா இருந்துச்சு, அதனால் நான் எடுத்து பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வெடிகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா தீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோலே வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்ம இருக்கிற அந்த தண்ணியெலாம் இது ஆகிடுச்சுனே பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டர், நல்லா தான் செய்கிறான். சரி ஓகே, எப்படி லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சில் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன, தண்ணியெலாம் கொஞ்சம் சுருண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுதா கொஞ்சம் இடித்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே நல்லா அழைக்காக தூவி விட்டுக்கலாம். ஏன்னா பூண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையும் கொடுக்கும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டோடனே வாசனை அப்படியே கம்ம கம்மன்னு வருதுங்க, இதுக்கு தான் பூண்டு போட சொல்கிறாங்களோ. சரி, பூண்டு போட்டு ஒரு லைட்டாக அப்படியே ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாகினதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாவும் நம்ம அரைச்சி வச்ச அந்த தனியா மிளகாய் காஞ்ச மிளகாய்லாம் போட்டு அரைச்சி வச்சதுனால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து கறி குழம்பு இல்லை ஏதாச்சும் காரமாக செய்கிறோனாவே அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ காரம் போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, நல்லா திட்டமாக மீடியமாக போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நாங்களும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக தான் போடுற மாதிரி ஃபீல் இருக்குது எங்களுக்கு, பட் ஆனால் அது லாஸ்ட்டில் ஃபைனல் லட்சில் சாப்பிட்டா தான் தெரியும் எங்களுக்கு எவ்வளோ காரம் இருக்குது இல்லை கம்மியாக இருக்கா, உப்பு எது கம்மியாக இருக்கா. நாங்கள் வந்து பார்த்தோன்னா அதை டேஸ்ட் பண்ண வரைக்கும் எதுவும் தெரியல, பார்க்கலாம் எப்படி இருக்குது எப்படி ஃபைனல் டச்சில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம மிளகு கொஞ்சம் அரைச்சி வச்சதுனால அந்த மிளகு கொஞ்சம் இடித்து வச்சது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால் மிளகு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். மிளகு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிளகு வந்து பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே செஞ்சு முடிச்சது முடியும் போது தான் போடணும். அது மாதிரி போட்டாச்சு, இப்போ நம்மளும் வந்து பார்த்தோன்னா செஞ்சு முடிச்சாச்சு. ஃபைனல் டச்சில் வந்து பார்த்தோன்னா பார்க்கவே இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோக்கு ஒரே லைக் பண்ணுங்கள்.